இந்த மனுஷங்களை நம்பாதீங்கக்கான எத்தனை நேரம் உங்களுக்கு சொல்றது. கூட்டிட்டு வந்து கோர்த்து விட்டுட்டு போயிரும் இந்த கும்பலே, சங்கி கும்பலுடைய வேலையா அதான உங்களுக்கு எத்தனை முறை படிச்சு படிச்சு சொல்றது. இல்ல நீங்க லூசா, இல்ல லூசு மாதிரி நடிக்கிறீங்களா? கெட்ட பசங்க சார், இசிக்கா பசங்க. அண்ணே இருந்ததுனால நீங்க தப்பிச்சீங்க. ஒருவேளை அண்ணன் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் சொல்ல மாட்டேன்ப்பா. ஏன்னா உங்க ஆளுங்க கூப்பிட்டு நீங்களே விசாரிங்க. ராஜித்தப்பையன் பெரிய பையன், தாத்தை மாமே மச்சான்னு ஊர்ல எங்க கூட நிறைய பேர் இருக்காங்கக்கா. ஒரு பக்கம் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், சமணர்கள், பௌத்தர்கள்னு ஒரு பெரிய குரூப் இருக்கு எங்க வீட்டுல. எல்லாரும் எங்க அண்ணன் தம்பியதான். நாங்க முடிவு பண்ணிக்கிறோம்க்கா, அந்த 3% முடிவு பண்ணக்கூடாதுக்கா. அல்லது உங்ககிட்ட கூட இருக்கிற முட்டா பயிருங்க 30 பேர் முடிவு பண்ணக்கூடாதுக்கா. ட்ரெயின் வரும்போது இடையில போக கூடாதுக்கா. யாருக்கு சேதாரம், அப்புறம் கை போச்சு, கால் போச்சு, மூக்கு போச்சு, மண்டை போச்சுன்னு சொல்லி தெரியக்கூடாதுக்கா. பெண்களுக்கு சுதந்திரம் இல்லைங்க, இன்னமும் சுதந்திரமா செயல்பட முடியாதுங்க. வணக்கம் தோழர்களே. அது என்னன்னு தெரியலங்க, இவங்களுக்கு பொழுது போகலன்னு வச்சுக்கோங்களே, அப்படி இல்லையா கண்டே கிடைக்கலன்னா 2 பீஸ தூக்கி இருந்துங்க. அதுல ஒருத்தரு நம்ம ஆட்டுக்குட்டி அண்ணாமலை சிக்கிற இடத்துல வச்சு செஞ்சு விட்டுறது. இன்னொரு பீஸ் யாருன்னா நம்ம அக்கா காயத்ரி. ஒரு பெண் என்றும் பாராமல் மனம் இறங்காமல் அவர்களை பார்த்து என்னங்க அப்படி பண்றீங்க, கதற விட்டுருக்கீங்க 2 நாளா. நான் வேற உள்ளூர்ல இல்ல, வந்து பார்த்தா எங்க அக்காவை அடிச்சு அள வச்சிருக்கீங்க. எங்க அக்கா அப்படி கதற இருக்கிறாங்க. கோயம்பேட்டுக்கு எதுக்கு வந்தாங்க எங்க அக்கா? ஐயாவுக்கு மரியாதை செஞ்சு மாலை போடலாம்னு வந்தாங்க. கூட இருக்கிறவங்க கூப்பிட்டு வந்து குத்துவாங்க விடுவாங்கன்னு அக்காவுக்கு எப்படி தெரியும்? இந்த பிளானே அக்காவுக்கு தெரியாதுங்க, அக்காக்கே தெரியாம நடந்த பிளானுங்க. கூட்டிட்டு வந்து அக்காவை சத்தாய்க்க வச்சு பின்னாடி நின்னுகிட்டு அக்காவை வாங்க வச்சுருவோம் அடிய அப்படின்னு நினைச்சு இந்த கும்பல் நைஸா கூட்டு வந்துருக்கு. நல்ல வேலை அக்கா மேல நின்னுச்சு, ஒரு நல்ல சூழல்ல இல்லைன்னு வச்சுக்கோங்களே என்ன நடந்திருக்கும். 4, 3, 5, 5, 3, 8 ஏற்கனவே 5 மண்டை போச்சு, வாய் போச்சுன்னு உட்காந்துருக்கு. அதுக்கப்புறம் மிச்சம் மீதாரி இருக்கிற ஒரு 4-5 கை போச்சு, கால் போச்சுன்னு இருக்கும். ஐயா அக்கா வேற பாவம் சிக்கி இருந்தா வாய உடச்சு விட்டுருப்பாங்க பேசுற பேச்சுக்கு. ஏதோ ஒரு நல்ல காலம் போங்க, எங்க அக்கா வந்து ஒரு நூல்ல தப்பிச்சிருச்சு. இந்த மனுஷங்களை நம்பாதீங்கக்கான்னு எத்தனை நேரம் உங்களுக்கு சொல்றது. கூட்டிட்டு வந்து கோர்த்து விட்டுட்டு போயிரும் இந்த கும்பலே, சங்கி கும்பலுடைய வேலையா அதான உங்களுக்கு எத்தனை முறை படிச்சு படிச்சு சொல்றது. இல்ல நீங்க லூசா, இல்ல லூசு மாதிரி நடிக்கிறீங்களா? பல பேருக்கு அந்த குழப்பம் இருக்குங்கக்கா, பல பேர் அந்த குழப்பத்தோடய பாக்குறாங்க. அக்கா உண்மையிலே அப்படிதானா, இல்ல இப்படி இருக்கா, இப்படி நடிக்குதா அப்படின்ற மாதிரி பலரும் கேள்வி கேட்கறாங்க. என்கிட்டே வந்து கேக்குறாங்க, உங்க அக்கா எப்படி இருக்காங்க, என்ன கொஞ்சம் சொல்லிக்கிளி வளர்க்க மாட்டீங்களா அப்படின்லாம் கேக்குறாங்கக்கா. ரொம்ப வருத்தமா போச்சு, ஒரு நூல்ல நீங்க தப்பிச்சிருக்கிறீங்க. கெட்ட பசங்க சார், இசிக்கா பசங்க. அண்ணே இருந்ததுனால நீங்க தப்பிச்சீங்க. ஒருவேளை அண்ணன் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் சொல்ல மாட்டேன்ப்பா. ஏன்னா உங்க ஆளுங்க கூப்பிட்டு நீங்களே விசாரிங்க. இங்க கடலூர்ல அண்ணன் வந்த மண்டபத்துக்கிட்ட 4 பேர் நின்னு கோஷம் போட்டதுக்கே வேட்டியை கழட்டி விட்டு விரட்டி விரட்டி அடிச்சிச்சுங்க நம்ம கும்பல. அண்ணன் அரசியலா இருப்பாரு, அண்ணன் வந்து வலிமையா இருப்பாரு, அண்ணன் மக்களுக்காக நிப்பாரு, அண்ணன் நேர்மையா இருப்பாரு, அண்ணன் ஒரு தலைமைக்கான அழகோட நிப்பாரு. தம்பிங்களும் அப்படிதான் வளர்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு லிமிட் இருக்குல்லங்கா, நீங்க ஓவர் ஆடும் போது பார்க்க முடியாதுல்ல. மதுரையில கூட போன அம்பேத்கருடைய பிறந்த நாளைக்கா உங்க ஆளுங்கதான் போய் சத்தாயிச்சு மதுரைக்குள்ள நாங்க தாண்டா மொக்க அப்படின்னு போனது இடத்துல நம்ம அக்கா ஒத்த அக்கா நின்னு ஓட ஓட விரட்டிச்சு பாத்தீங்களா? காயது கிளிய கிளிய திட்டுச்சே நீங்க பாத்தீங்களா? அதான் நம்ம பாண்டியம்மக்கா பிஜேபி காரன்னு ஓட விட்டு செருப்பால் அடிச்சு சட்டையை கிழிச்சிருக்கு. இம்புட்டு தெரிஞ்சும் விசிக்கா வர நேரம் போய் தைரியமா நின்றுக்கீங்க. அப்ப என்ன அர்த்தம்? உரண்டை இழுப்போம் அப்படின்னு தானே அர்த்தம். நீங்க 11 மணிக்கு விசிக்கா வாங்கியிருக்காங்கன்னா நீங்க 12 மணிக்கு வாங்கினவங்க லேட்டா தானே வரணும். எழுமுருகன் வந்துட்டாருன்னா முதல்ல தொப்பக்கடின்னு வந்தா அப்புறம் மாத்து வாங்கி மிதி வாங்கி தான் போகணும். அக்கா உங்களுக்கு சூதுவாதம் தெரிய மாட்டேங்குதுக்கா, பிஜேபி காரங்களுக்கு இருக்கிற சூதுவாதம் உங்களுக்கு இல்லக்கா. ரொம்ப வருத்தமா இருக்கு, நீங்க எப்படி அரசியல் நிக்க போறீங்கன்னு நமக்கு தெரியல. அதுல வேற நீங்க கண்டிருக்க என்ன கத்திருக்கீங்க, சனாதனத்தை வேறறுப்போம்னு சொன்னாரு அண்ணன் தொழில் திருமாவளவன். எனக்கு ரொம்ப சந்தோஷம், உங்களையும் அண்ணன் சொல்ல வச்சிருக்காரு பாருங்க. அதுதான் அண்ணன் மாண்பு நிறைந்த அரசியலுக்கு கிடைத்திருக்கிற வெற்றி. எதிரி கட்சிக்காரங்களும் எதிரிகளும் அண்ணன் திருமாவளவன் சொல்ல வைக்கிறீங்க பாருங்க, அங்கதான் நிக்கிறாரு. சரி ஓகேக்கா, என்ன சொன்னீங்க?
சனாதனத்தை வேறொரு போன்றாரு. சனாதனம் எங்கள் அடையாளம், சனாதனத்தை நாங்க தூக்கி பிடிப்போம், சனாதனம் தான் இந்தியாவின் அடையாளம். ஏன்க்கா தண்ணி குடிக்கா, வெயில்ல போனா கையில ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கணுக்கா. எதுக்குன்னா இந்த பயலுக்கு இழுத்து விடுவானுங்க, அப்ப தெம்பா குடிச்சிட்டு தெம்பா பேசணும், புரியுதுங்களா? இப்ப கையில ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா இந்த பிரஷர் ஏறும் போது டப்புன்னு தண்ணியை குடிச்சிங்கன்னா கொஞ்சம் அடங்கும், கொஞ்சம் மாட்டுப்படும். நான் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன், நீங்க நம்பி போற கோஷ்டி பூரா வில்லங்க முடிச்ச கோஷ்டி, அது அடி வாங்குறதுக்கே பிறந்தது, கூட போன பாவத்துக்கு நீங்க அடி வாங்கி போடாதீங்க, அப்படிதான் நான் சொல்லுவேன். சனாதனம் எங்கள் இந்தியாவின் அடையாளம். அக்கா 31% ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறதுக்கே நீங்க மூக்கால முக்கி முக்கி அழணும், ஓட்டு பெட்டிய மாத்தணும், காசு கொடுக்கணும், எல்லாரையும் மிரட்டணும், தெருவுல பெட்டிய மாத்தணும், ஊரு பட்ட வேலை பார்த்தாதான் 31%, மிச்சம் 69% இருக்கும் பாருங்க, நாங்க தான் அது. எனவே எது இந்தியாவினுடைய அடையாளம் நாங்க முடிவு பண்ணிக்கிறோம், சரிங்களா? சித்தப்பையன் பெரிய பையன் தாத்தை மாமே மச்சான்னு ஊர்ல எங்க கூட நிறைய பேர் இருக்காங்கக்கா. ஒரு பக்கம் இஸ்லாமியர், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், சமணர்கள், பௌத்தர்கள்னு ஒரு பெரிய குரூப் இருக்கு எங்க வீட்டுல, எல்லாரும் எங்க அண்ணன் தம்பியதான். நாங்க முடிவு பண்ணிக்கிறோம்க்கா, அந்த 3% முடிவு பண்ணக்கூடாதுக்கா, அல்லது உங்ககிட்ட கூட இருக்கிற முட்டா பயிருங்க 30 முடிவு பண்ணக்கூடாதுக்கா. என்னக்கா நீங்க, அண்ணன் திருமாவளவன் வந்த பிறகுதான் கண்ணால் அடிக்கிறாங்க, கட்டையால் அடிக்கிறாங்க, கொடிய புடிங்க எடுக்கிறாங்க. அக்கா புடிங்கி கொடி எரிஞ்சதோட விட்டுருக்காங்க பாருங்க, புடுங்கிக்கிட்டு தடி மாதிரி வச்சு அடிக்காம விட்டுருக்கு பாருங்க. நம்மளுங்க அண்ணன் இருக்கனாலதாங்க நீங்க எல்லாம் தப்பிச்சுக்கிட்டீங்க, இல்லைன்னா அசிங்கப்பட்டு ஆட்டோ ஏறி இருக்கணும். உங்களை காப்பாத்தி விட்டதே அண்ணன் தான். ஏய் கிளம்பு கிளம்பு கிளம்புன எல்லாத்தையும் கிளப்பி விட்டுட்டு உங்களையும் காப்பாத்தி விட்டு கிளம்பி இருக்காரு அண்ணன். எங்க கூட இருந்தா பட்டியலின மக்கள் இருக்காங்க, எங்க கூட இருந்தா இருக்காங்க. அண்ணன் திருமா தொண்டர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும். எந்த தொண்டைங்களுக்கு? இந்த 3 அடி வாங்கிட்டு முக்கிட்டு இருக்காங்க அவனுங்களுக்கா, இந்த 5 ஐயோ அம்மானு கதறிட்டு இருக்காங்க அவனுங்களுக்கா. ட்ரெயின் வரும்போது இடையில போக கூடாதுக்கா, யாருக்கு சேதாரம், அப்புறம் கை போச்சு, கால் போச்சு, மூக்கு போச்சு, மண்டை போச்சுன்னு சொல்லி தெரியக்கூடாதுக்கா. ஆ ஓரமா உட்காந்துக்கணும், உங்களுக்கு கொடுத்த டைம்ல நீங்க போகணும். அம்பேத்கரை புதுசா தூக்கி நிப்பாட்டுறீங்கன்னா ஓட்டு பொறுக்கிறதுக்கு அலையிறீங்கன்னு ஊருக்கு தெரியும், அது வேற. அம்பேத்கரே உங்க அல்ட்ராட்டியம் தாங்க முடியாமதான், நமக்கு 2 எதிரி இருக்காயா, ஒருத்தன் பார்ப்பான் இன்னொருத்தன் முதலாளி, கவனமா இருந்துக்குங்கன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு போனாரு. நான் இந்துவா பிறந்துட்டேன், இந்துவா சாக மாட்டேன்னு தூக்கி எரிஞ்சிட்டு செருப்பு கழட்டி போட்டு போன மாதிரி போட்டு போனாரு. நீங்க இதை கூட தெரிஞ்சுக்காம திரும்ப திரும்ப என்னக்கா நீங்க, அண்ணன் பதில் சொல்ல வேண்டும், அண்ணன் திரும்ப பதில் சொல்ல வேண்டும். உங்களுக்கு எல்லாம் பதில் சொல்றதுக்கு டைம் ஆகா இருக்கா அண்ணனுக்கு? மோடி அடிச்சு ஆட வேண்டிய வேலை இருக்குல்லக்கா, இங்க இருக்கிற கூட்டணி கட்சி பாத்தீங்களா, வச்சு கும்மலா காய போடலா, அப்படி வேலை இருக்கும் போது உங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லிட்டு பாருக்கா. அதுல என்ன சொன்னீங்க, உங்க சகோதரர் சகோதரர்கள் எங்க கூட இருக்கிறாங்க, யாரு? பட்டியலின மக்கள். அது உங்க சகோதரர்கள், ஏன் அப்ப உங்க கூட நிக்கிறவங்க அவங்க எல்லாம் உங்க சகோதரர் இல்லையா? சாதி தீவிர, சாதி வெறி, சாதி மண்டைக்குள்ள உடுத்துற புழுவு அப்படிதான்க்கா வெளிப்படும். இவங்களால அண்ணன் தம்பிங்க எங்க, நீங்க தான் தலித்துகளுடைய காவலர்களா, உங்ககிட்டதான் தலித்துகள் இருப்பாங்களா, எங்க அண்ணன் தம்பிங்க தலித்துன்னு சொல்லி பாருங்க, சொல்ல உங்களால முடியாது இல்ல. ஏன்னா காலங்காலமா மூளைக்குள்ள உங்களுக்கு மண்டைப்புழு உறுத்தி நான் தான் கொம்பு வச்சவன், மத்தவெல்லாம் என் காலுக்கீழே சொல்லி பழகினவங்க, வறண்டு பழகினவங்க, நீங்க வராதுக்கா அவங்களுக்கு எல்லாம், எதுக்கு கதறீங்க? படாத இடத்துல பட்டுருச்சுன்னா, படாத இடத்துல பட்டுருச்சுன்னா யாரு அது, படாத இடத்துல பட்டுருச்சுன்னா பட்டதுதான்க்கா வீரத்தழும்புக்கா, அல்லது உசுறு போனா வீரத்தியாகம்க்கா. படாத இடத்துல பட்டுருச்சுன்னா, படாத இடத்துல நாங்க வீட்டுக்குள்ள போய் அடிக்கிறோம், வர்ற இடத்துல ஏரியாக்குள்ள சத்தாய்க்க கூடாது, கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் மூடி மறைச்சு போகணும், சும்மா வந்து தெருவில் வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல மிரட்டி பார்க்கலான்னா. உழைச்சு உழைச்சு உரமான கையே, எத்தனை அவமானங்களை பட்டு 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 உடச்சு 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 தளர்ந்து வந்த உடம்பு, அந்த நின்றுட்டு உங்க பார்ப்பன அந்த தெனாவட்டு திமிரு அந்த முறுக்கு இதெல்லாம் காமிச்சா சரக்குன்னு ஒடிச்சு தானே போகணும்னு தோணும். பொதுவா யாருக்குன்னு சொல்றேன், அவர் போட்டு கிளம்பி போயிட்டாரு அண்ணன் திரும்ப, அவர் போட்டு கிளம்பி போயிட்டாரு. அவருக்கு என்ன வந்து சண்டையை விலக்கி விட்டுட்டு பாரா, இருந்தாருன்னா ரணகலமாயி போயிருக்கோம். அண்ணன் பார்க்க 4 அடிக்கிறோம்டான்னு 2 கிளம்புனாங்கன்னா மொத்தமா வாங்கப்பட்டுருப்பீங்க, பேசாம போங்கக்கா. அது என்னக்கா அது, ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு பேட்டி கொடுத்துருந்தீங்க, சே எனக்கே மனசு உடஞ்சிட்டேங்கக்கா. ராத்திரி அம்மா தூங்க போறப்ப மனசு உடஞ்சு தூங்க போறாங்கன்னு அந்த வழியை நான் புரிஞ்சுக்கிறேங்கக்கா. அசிங்கமா என்ன பேசுறாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல,
ஒவ்வொரு முறையும் உங்களை அசிங்கமா பேசும்போது கேட்கறது யாராவது கேட்கறாங்களான்னு கேட்டீங்க. நான் கேட்டிருக்கேன்க்கா, செம்புளத்துல போய் உங்க வீடியோவை போட்டு பாருங்க, நான் கேட்டிருக்கேன். உங்க மேல கோபம் கூட பட்டிருக்கேன், இதை எடுத்து கேட்காம தர்றாங்களேன்னு நான் கேட்பேன். ஏன்னா சக மனுஷியுடைய உணர்வை புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு அறிவு இருக்கு. உங்க அவமானப்படுத்தும் போது, உங்களை கேரக்டரை அசிங்கப்படுத்தும் போது நீங்க வேதனைப்பட்டதை நானும் உணர்வேன். ஏன்னா நாங்களும் சின்னதுல இருந்து அரசியல் இருக்கோம்ல, நீங்களாவது நேத்தி நேரம் வந்தீங்க. நாங்க 19 வயசுல இருந்து கொடியை பிடிச்சிட்டு அரசியல் திட்டுறோம்ல. நாங்க எங்களை எதிர்கொள்ள முடியாம, எங்க அரசியலை எதிர்கொள்ள முடியாம, எங்க கருத்தை சித்தாந்தத்தை எதிர்கொள்ள முடியாம கதறி கதறி எவ்வளவு கெட்ட வார்த்தை பேசி தோத்து போயிருக்காங்க. தோத்து போயிருக்கானுங்கல்ல, எல்லாத்தையும் தாண்டிதாங்க வளர்ந்து வந்திருக்கோம். கவலைப்படாதீங்க, இன்னமும் உங்க மேல ஏதாவது பிரச்சனைனா நான் உங்களை சப்போர்ட் பண்ணுவீங்க, அதுல எல்லாம் கவலை கிடையாது. ஆனா ஒரு வார்த்தை சொன்னீங்க பாருங்க, என்னவா இது எதிர்த்து நிற்கிற மனபலம் எனக்கு இருக்கு, அதை தருவது எங்களுடைய பிஜேபி தூண் மாதிரி நிக்குது. சரிக்கா, தெரியாமத்தான் கேக்குறேன். பத்திரிகைக்காரங்களுக்கு தெரியாத ஒரு கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்கவா? அப்புறம் ஏங்கா அண்ணாமலை வந்த அன்னைக்கு நீங்க மேடையை விட்டு இறங்கி கார் எடுத்துக்கிட்டு போயிட்டீங்க, அண்ணாமலை கூட என்ன முரண்பாடு உங்களுக்கு? நான் சொல்லவா, பொது வழியில உங்களை அவமானப்படுத்தினாரு, குஷ்பு அக்காவையும் உங்களையும் கேரக்டரா அசிங்கப்படுத்தினாரு, எல்லாரும் அதை பேசும்போது உங்களுக்கு மனசு வலிச்சிச்சு. ரெண்டாவது கட்சிக்குள்ள உங்களை ஓரங்கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால ரொம்ப அவமானப்பட்டு நிக்கிறீங்க. இன்னைக்கு வந்தவங்க நேத்து வந்தவங்களெல்லாம் கட்சிக்குள்ள கொண்டாட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நீங்க அடி வாங்கினவங்க, ரோட்ல நின்றவங்க எல்லாரும் ஒரு மூலையில நிறுத்தப்பட்டீங்க. ஒரு கட்டத்துல நீங்க இறங்கி போகக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டு இருக்கிறீங்க. நீங்க ஒரு கேள்விக்கு பதில் சொன்னீங்களே, பெண்களுக்கு சுதந்திரம் இல்லைங்க, இன்னமும் சுதந்திரமா செயல்பட முடியாதுங்க. அது 100%க்கு 100 உண்மைக்கா உங்க விஷயத்துல? உங்க கட்சிக்குள்ள இருந்துகிட்டு நீங்க பெண் என்பதனால உங்களை அவமானப்படுத்திக்கிட்டு, நீங்க திரைப்பட நடிகை என்பதனால உங்களை கேவலப்படுத்திட்டு இருக்க ஒரு கும்பல், அந்த கும்பலாலதான் நீங்க வருத்தப்படுறீங்க. இந்த அடிப்படை புரிஞ்சிருந்தீங்கன்னா போடா நீயும் உன் கட்சின்னு சொல்லிட்டு வந்திருப்பீங்கக்கா. சனாதனத்தை அழிக்க முடியாது, சனாதனத்தை அழிக்க விடமாட்டேன். உங்களை நினைச்ச உண்மையிலேயே எனக்கு பரிதாபமா இருக்குங்கக்கா. ஏன் தெரியுமா, சனாதனம் என்ன சொல்லுதுனே உங்களுக்கு ஆணாவில தெரியாது. ஆனா சனாதனம்ன்றது இந்து தர்மம்னு நம்ப வச்சிருக்கிறாங்க, அது உண்மையும் கூட தான் நம்ப வச்சிருக்காங்க. அந்த ஒத்த வார்த்தையை ஒத்த வரியை பிடிச்சுக்கிட்டு தொங்கிட்டு இருக்கீங்க. அதை எங்க விட்டுட்டோமோ, நம்மளை கேரக்டர் அசிங்கமா பேசிடுவாங்க, நம்மளை கேவலப்படுத்திடுவாங்கன்ற பயத்துல அதை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கீங்க. அப்பெல்லாம் பயப்படாதீங்க, எது நேர்மனு உங்களுக்கு படுதோ அதை பேசுங்க. சனாதனம் இருந்திருந்தா நீங்க எங்க சினிமாவில் நடிப்பீங்க? வீட்டுக்குள்ள உட்கார வச்சிருப்பாங்க, 12 வயசுல கட்டி கொடுத்துருப்பாங்க. உங்க வீட்டுக்கார டம்முன்னு மண்டையை போட்டார்னு வச்சுக்கோங்க, 14 வயசுல தாலி எடுத்து தலையை மொட்டை அடிச்சு வீட்டுக்குள்ள சாயம் போன சேலையை கட்டி உட்கார வச்சிருந்துருப்பானுங்க. சனாதனம் வலுவா இருந்திருந்தா, சமூக நீதி வலுவானதுனாலதான் அதை உடைச்சு ஜோதிராவ் பூலையில ஆரம்பிச்சு பெரியார்ல இருந்து அம்பேத்கர்ல இருந்து சிங்கார வேலர்ல இருந்து நூற்றுக்கணக்கான சமூக சீர்திருத்தவாதிகளும் புரட்சியாளர்களும் போராடின பிறகுதாங்க நீங்க நடிகையாக முடிஞ்சு. நீங்க பொம்பளையா மதிக்கப்பட்டது காரணமே இத்தனை போராட்ட களத்துல உங்களுக்கு எதிர்பார்ட்டி இருக்காங்கல்ல, சமூக நீதி பார்ட்டி. கொஞ்சமாவது மரியாதை கணவங்களா இருக்கீங்க. சனாதனம்னு என்னன்னு கொஞ்சம் படிங்கக்கா. ஒண்ணு இல்ல, உங்களுக்கு தெரியலன்னா ஒரு நிமிஷம் போனை போட்டு கேளுங்க, நான் சொல்லித்தரேன். எங்கெங்க எதாவது படிக்கணும் 2-3 நோட்ஸ் எடுத்து அனுப்புறேன், படிச்சுட்டு தெளிவா இருங்க. அப்புறம் என்ன கேக்குறீங்க, எல்லா மொழியும் படிச்சுக்கலாம், நாங்களும் அதுதான் சொல்றோம், எல்லா மொழியும் படிச்சுக்கலாம், ஆனா எந்த மொழியும் திணிக்க கூடாதுன்னு சேர்த்து சொல்றோம். நீ என்ன சொல்றீங்க, பிஜேபி திணிச்சா அதுல பிரச்சனை இல்லைன்றீங்க, அங்கதான் உங்களுக்கு எங்களுக்கு முரண்படுது. பேச்சு முடியிற வரைக்கும் இங்கிலீஷ்ல பொழந்து கட்டினா அக்கா, ஏன் ஹிந்தியில பொழந்து கட்டுறது? நமக்கு தெரியாதுல்ல, இங்கிலீஷ் ஈஸியா இருக்கு, சின்ன வயசுல இருந்து படிச்சிருக்கோம், 4 உலக நாடுகள் போறதுக்கு உதவியா இருக்கு அப்படின்னா அதை பயன்படுத்திக்கலாம், படிச்சுக்கலாம். இந்தியா படிச்சு என்ன பண்ண போறீங்க? தோ பிளேட் பானி பூரி தேதோ, அதுக்கு எதுக்குக்கா நமக்கு? அவனே தமிழ்ல பக்காவா பேசுறாங்கக்கா. அக்கா பானிபூரி வாங்கிக்கிறீங்களா அப்படின்றான். 4 நாள் போனா பேர சொல்லி கூறான், சுந்தரவழி அக்கா பானிபூரி சாப்பிடுறீங்களா அப்படின்னு கேக்குறான். நீங்க இதே போங்க தாதர்ல, தமிழர்கள் இல்லையான்னு கேக்குறீங்க. தாதர், பஞ்ச, செங்கூர், தாராவி எல்லா ஏரியால இருக்காங்க மும்பைல. தமிழர்கள் எல்லாரும் அங்க மராட்டியோ இந்தியோ பேசுறாங்க, ஏன்னா அங்க வாழ்றதுக்கான அவசியம் அதை பேசுறாங்க. இங்க வாழ்றதுக்கு தமிழ் போதும், அதனால நாங்க தமிழ் போதுன்றோம். இப்ப நான் போய் வடநாட்டுல வாழ போறேன்னா ஏன்னா அவங்க ஹிந்தி கத்துட்டு போறேன், எனக்கு அவசியம் இருக்குல்ல? திணிக்காதையான்றோம். ஒரு நாட்டினுடைய ஒட்டுமொத்த முகமாக ஒரு மொழியை மாத்தாதீங்க. அட்டவணை 8 இருக்கிற 22 மொழியும் பயன்படுத்தணும்.
இன்னும் சொல்ல போனா நூத்துக்கணக்கான மொழிகள் இந்தியாவில பட்டியல சேர காத்திருக்கு. அந்த மொழிகள்லாம் சேர்க்கணும்ன்ற கோரிக்கைகள் எழுத்துட்டு இருக்க, அவ விட்டுட்டு ஒத்த மொழியை தூக்கிட்டு நட்டகம் பண்ணிப்பாட்டு நியாயமா? அவரை கேட்டீங்க மொழி எல்லாம் அழிஞ்சிச்சுன்னு இந்தியாவில யாரு சொன்னா? போஜ்பூரின்னு ஒரு மொழி இருக்குதா? அது இருக்கப்போ இந்த மைத்திலி இருக்கப்போ இந்த குஜராத் குஜராத்னு பேசுறீங்களா குஜராத்தி, அதுவே இந்தியா போச்சு தெரியுமா உங்களுக்கு? ராஜஸ்தானி காலி ஆயிட்டு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஏங்க மராட்டி எவ்வளவு பெரிய மொழி, அந்த மொழி இன்னைக்கு காலாவதி ஆகிட்டு இருக்கா? யாரெல்லாம் மொழிக்காக போராடினாங்களோ அவங்க மொழிதான் உசுர பிடிச்சு நிக்குது. இந்த அடிப்படை அறிவு வேணும்க்கா தெரிஞ்சுக்கிற. பெண்களுக்கு அதிகாரம் ஸ்லோவா கிடைச்சிட்டு இருக்குங்க. அதிகாரம் கொடுத்தது யாரு? மோடிஜி. சோ ரெண்டே வார்த்தை சனாதனம் மோடிஜி, இதை தவிர ஒண்ணும் தெரியாதக்கா. ஏக்கா அப்படி அசிங்கப்படுறீங்க? மோடிஜி கிழிச்சு தள்ளினதெல்லாம் ஊருக்கே தெரியும்க்கா. பெண்களுக்கு என்ன அப்படியே இது பண்ணிட்டாரு? பேட்டி பத்தா பேட்டி பச்சாவுக்கு ஒதுக்கின தொகையவே அதப்புறம் விளம்பரத்துக்கு செலவழிச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க கும்பல், அத கேள்வி கேட்காம நீங்க உட்காந்து அடிச்சு விட்டுறீங்க. சொத்துரிமை கொடுத்ததே மோடிஜி தான். இந்தியாவிலேயே முத முதல்ல சொத்துரிமைக்கான சட்டத்தை கொண்டு வந்தது திமுக. இந்தியாவில வாரிசுரிமை சட்டம் வந்துருச்சு. அந்த வாரிசுரிமை சட்டம் காங்கிரஸ் பீரியட்ல வந்தது. வாரிசுரிமை சட்டத்துல பெரிய அளவுல பெண்களுக்கு பலன் தரல. பூர்வீக சொத்துல எல்லாம் இடம் கிடைக்கல, கொடுக்கல. தாத்தா வீட்டு சொத்து பேரனுக்குன்னு சொல்லிட்டாங்க, பூர்வீக சொத்துல பங்கு கொடுக்கல. அதுக்கு பிறகுதான் 1989 அந்த வாரிசு சட்டம், யாரு வாரிசுன்ற சட்டம் இருக்கு இல்லையா, அந்த சட்டத்தை மாநில அளவுல திருத்தி நாம தான் முத முத பெண்களுக்கு சொத்துல சரி பங்கு கொடுக்கணும்னு வச்சிருக்கிறோம். சாதாரண அப்பாத்த சம்பாதிச்ச சொத்தும் தெரியலக்கா, தாத்தா பாட்டி சம்பாதிச்ச சொத்துலையும் சரி பங்கு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம தான் சட்டம் எழுதி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் தான் 2005 இந்த சட்டத்தை காங்கிரஸ் பீரியட்ல திருத்தினாங்க. திருத்தி எல்லாருக்கும் சொத்து கொடுக்கலாம் அப்படின்னு திருத்தி கொண்டு வந்தாங்க. பேசிக்கா ஜி என்ன பண்ணாருன்னு அவருக்கே தெரியாதுக்கா. நீங்க ஏங்கா கூடுதலா கூறிய? 1973 முத முதல்ல பெண் காவலர்களை நியமிச்சது இந்தியாவிலே தமிழ்நாடு தான்க்கா, அது திமுக அரசுலக்கா. அதுக்கு பிறகு இந்தியாவிலே முத முதல்ல மகளிர் காவல் நிலையத்தை அமைச்ச தமிழ்நாடு, அது ஜெயலலிதா பிரியலக்கா, திராவிட ஆட்சியில. அரசு துறையில பெண்களுக்கு 30%, உள்ளாட்சியில 33%. இந்த தொழிற்பேட்டைகள் இருக்கு இல்லையா, சிப்காட் சிப்கோ மாதிரி தொழிற்பேட்டைகளை 10% கட்டாயம் பெண்களுக்கு ஒதுக்கணும் தொழில் செய்ய, படிக்கிறதுக்கு தனியா. அறங்காவல் குழு இருக்கா உங்ககிட்ட கோயில, அறங்காவல் குழுல கட்டாயமா பெண் ஒருத்தர் இருக்கணும். சட்டம் பண்ணுவது திமுக. இப்ப நான் சொன்னதெல்லாம் திமுக. மகளிர் காவல் நிலையத்தை தவிர மத்த எல்லாத்தையும் செஞ்சது திமுக. 200 ரூபா ஊபி காப்பி, எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. நீங்க சொல்றதுனால நான் வருத்தப்பட போறது கிடையாது. நடந்து உண்மையை பேச வேண்டிய அவசியம் இருக்கு. உங்களை மாதிரி ஆளுகளுக்கு புரியும்படியா பேச வேண்டியிருக்கா. அரசு பள்ளிகள்ல 30% கட்டாயமாக பெண்களை சேர்க்கணும். இதெல்லாம் கொண்டு வந்து தாங்க படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பி உள்ளாட்சியில அரசியல நிக்க வச்சு இன்னைக்கு அதை 50% அந்த அம்மா மாத்தி விட்டு கிளம்பிட்டாங்க. அப்புறம் அதை இம்ப்ளிமெண்ட் கொண்டு வந்து அதை சரி பண்ணி பெண்களுக்கான தொகுதியை ஒதுக்கி, முக்கியமான தொகுதிகளை எல்லாம் பெண்களுக்கு ஒதுக்கி, முக்கியமான மாநகராட்சிகளை பெண்களுக்கு கொடுத்து, வீட்டு வாடகை வீட்டுல இருக்கக்கூடிய எங்களை போன்ற ஆட்கள் இன்னைக்கு கோவையில மேயரா வந்துட்டாங்க. வாடகை வீட்டுல இருக்கிற பெண் கோவை மேயர். இன்னைக்கு மிகப்பெரிய மாநகராட்சியா இருக்கக்கூடிய சென்னை மாநகராட்சி, வரலாற்று சிறப்புமிக்க மாநகராட்சி ஒரு பெண். அதெல்லாம் நீங்க பாராட்டுறீங்க, இதெல்லாம் தெரிஞ்சா நிச்சயமா நீங்க பாராட்டுவீங்கன்னு நம்புறேங்க்கா. ஏன்னா சங்கிகளோட இருந்த அடி வாங்கி நொந்து போயிருக்கீங்கல்ல, இந்த சமயத்துல சொன்னா மூளை கேக்கும். ஆமாக்கா, அந்த இணைப்பு மொழி வரும்போது இந்த கோயிலு இந்த சமஸ்கிருதம் ஏங்கா ஏங்க அவ்வளவு உளர்றீங்க? அது ஓம் கிரீம் கிரிம் ஜம் ஜிம் எதுக்கு எங்களுக்கு? ஓம் கிரீம் ஜம் ஜிம்னு சொல்ல தேவையில்லக்கா, எங்களுக்கு மொழி இருக்குல்ல. ஏங்க தமிழ் கடவுள் முருகனை எதுக்கா நாங்க ஓம் கிரீம் ஜும் ஜம் ஜம் ஜக்னு சொல்லணும்? எதுக்கு சொல்லணும்? நாங்க தமிழ சொல்லிட்டு போறோம். இப்ப சிவபெருமான் கோயிலுக்கு போறீங்க, அங்க தமிழ் இருக்காருங்க, தேவாரம் இருக்கு இல்லையா? நமச்சிவாயன் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகழி ஆன்ற குறுமுனிதன் தாழ் வாழ்க, ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. கோயில போய் சொல்லி பாருங்க. அவர் பாட்டுக்கு கேட்பாரு தமிழ்ல தானே பாடுதுன்னு. சரி திருமால் கோயில் போயிட்டீங்க, பெருமாள் கோயில் போயிட்டீங்கன்னா அங்க போய் பாடுங்க. பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரரேறு ஆயிரம் கொழுந்து அப்படி ஒரு பெரிய பாட்டு இருக்கு, அதை பாடுங்க. இச்சுவை பெரிதும் யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெரிதும் வேண்டேன் அரங்கம்மா நகருள்ளாடி.
அச்சுவை கிடைச்சாலும் வேண்டாம்னு சொல்லிடுவேயான்றாங்கல்ல, அந்த பாட்டை போய் பாடுமா? தமிழ்ல பாடுன்னு சொல்றதுக்கு எதுக்கு இம்பிட்டு கோவம்? அப்புறம் அண்ணன் ஏஆர் ரஹ்மான் அவர்ல ஆஸ்கார கொடுத்துருங்க, நீங்க இந்திக்கலாம். இப்ப பிரச்சனை ஹிந்தியில பாட்டு எழுதுறதுக்கு ஆஸ்கார் கொடுக்கல, அல்லது ஹிந்தியில பாட்டு எழுதுனா மட்டும்தான் ஆஸ்கார்னு அறிவிக்கல. எந்த மொழியில பேசப்பட்டாலும் சொல்லப்படுகிற விஷயங்கள் எப்படி மக்களுக்கு நல்லா போய் சேருதோ அதுக்கு தான் ஆஸ்கார் அவார்டு. வெளிமுனை மக்களினுடைய மொழியில கொண்டு போய் சேர்க்கும் போது ஆஸ்கார் அவார்டு. ஜெய் ஹோக்கு கிடைக்கல, அந்த சாமானிய வெளிமலை மக்களா குடிசை பகுதியில் இருக்கிற குழந்தைகளுடைய வாழ்க்கைய சொன்னதுனால கிடைச்சது. ஐயோ, அப்புறம் அதெல்லாம் கொடுத்துங்க அக்கா. எந்த மொழி நீங்களும் படிச்சுக்கோங்க. ஆனா காயத்ரி அக்கா சமஸ்கிருதத்துலதான் பேசணும், தமிழையும் இங்கிலீஷ்லயும் பேசினீங்கன்னா வாய் இருக்காது அப்படின்னு சுந்தரவடி சொன்னா எவ்வளவு மோசமோ அதுதான் அமித்ஷா சொல்லிட்டு இருக்காரு. நீங்களும் அதைத்தான் சொல்றீங்க. ஆஸ்கார அவார்டு கொடுத்துருங்க, அதை கொடுத்துருங்க, இதை கொடுத்துருங்கனாக்கா புரிஞ்சுக்கோங்க. மொழியை படிக்கிறதுலையோ பிற மொழிகளை போய் வேலை செய்யறதுலையோ தேவைக்கு ஒரு மொழியை கத்துக்கிறதுலையோ சிக்கலே இல்லை. எந்த சூழலிலும் நீ கட்டாயமா இதை படிச்சாதான் உனக்கு சோறு, கட்டாயமா இதை செஞ்சாதான் உனக்கு படிப்பு, கட்டாயமா இதை செஞ்சாதான் நீ இந்தியன் சொல்றையே, இந்த திணிப்பு வேண்டாம் அப்படின்னு எதுக்குறோம். சரிக்கா, ஒரே நாள்ல நிறைய டீச் பண்ணாலும் மண்டையில ஏறாது, அதனால மெல்ல மெல்ல வச்சு அடிப்போம்.